வணக்கம். இப்ப பழமொழியை பாக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல கொரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக 24 மணி நேரமா அழைச்சிட்டு இருக்க சிஎம், வெல்ஃபேர் மினிஸ்டர், வெல்ஃபேர் செக்ரட்டரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்படுது முதல் பழமொழி. அது என்ன பழமொழி தெரியுமா? இளவு காத்த கிளி போல. அதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்றேன். இளவு என்றால் இளவு பஞ்சு மரம். இளவு பஞ்சு மரம் காய் ரொம்ப பச்சை பசைன்னு அழகா இருக்கும். அதை பார்த்த கிளி, இது நம்ம இந்த பழம் காய்ச்சோனே நம்ம குத்தி சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சான். அது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சான். இந்த காய் பழுக்கவே இல்லையா. திடீர்னு நாள் இந்த காய் வெடிச்சு பஞ்சா சதறிச்சான். அதை பார்த்த கிளி ஏமாந்து போச்சான். இதுலேருந்து வந்த பழமொழின்னா இளவு காத்த கிளி போல. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சரியான இலக்கை நோக்கி போகணும், தவறான இலக்கை நோக்கி போனோம்னா நம்ம டைமும் வேஸ்ட்டு லைஃப்பும் வேஸ்ட்டு. இப்போ நாங்கள் சொல்லப்படுது ரெண்டாவது பழமொழி. அது என்ன பழமொழின்னு தெரியுமா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த பழமொழி எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காகம் தனது குஞ்சுகளை கருப்பாக இருந்தாலும் அதன் மேல் அன்பு செலுத்தி இறை தேடி உணவூட்டும். அதுபோல ஒரு தாயானவள் குழந்தை ஊன் குருடு செவிடு ஆக இருந்தாலும் அன்பு செலுத்தி பாதுகாப்பாள். இதுலேருந்து வந்த பழமொழி தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இப்போ நான் சொல்லப்படுது மூன்றாவது பழமொழி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். வினை என்றால் குற்றம். வினை குற்ற செயல் செய்பவர்கள் அரசாங்க தண்டனைக்கு ஆளாவார். திணை, திணை என்றால் சிறுதானியம். திணையை விதைத்தவன் திணையை அறுப்பான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நல்ல செயல்களை செய்பவர்கள் நல்ல பெயர் வாங்குவாங்க, கெட்ட செயல் செய்பவர்கள் கெட்ட பெயர் வாங்குவாங்க. நம்ம சொல்லப்படுது நாலாவது பழமொழி. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதி. ஆலாங்குச்சிலையும் வேளாங்குச்சிலையும் பள்ளி விளக்குனா பள்ளி குருதி. திருக்குறளும் நாளடியாரும் படித்தோன்னா நம்ம அறிவு மேலும் மேலும் வளரும். இறந்து வந்த பழமொழி தான் ஆளும் வெளும் பள்ளு குருதி, நானும் ரெண்டும் சொல்லு குருதி. இப்போ நம்ம சொல்லப்படுது அஞ்சாவது பழமொழி. அகத்தின் அளவு முகத்திலே தெரியும். ஒருத்தவங்க மைண்ட் எப்படி இருக்குன்ட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும். அவங்க கோபமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களான்ட்டு. இதுலேருந்து அந்த பழமொழி தான் அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும். இதே மாதிரி நிறைய பழமொழிகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.